10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Hello friends, welcome to YouTube Engineers Channel. இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக்கல் ஜேர்னியில் வந்து ஒரு எம்பிசிபியை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏபிபியோடைய MS116 என்ற மாடல் எம்பிசிபி உங்களுக்கு காட்டுறேன். இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதோடைய இன்கமிங், இது த்ரீ போலோடையது. இன்கமிங் அவுட் கோயிங் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க. மேலே இன்கமிங், கீழே அவுட் கோயிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, மேலே இன்கமிங், கீழே அவுட் கோயிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதோடய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய நாப் இருக்குது, ஆக்சுவேட்டிங் நாப் இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப் நாப் இருக்குது, ப்ளஸ் டெஸ்ட் பொசிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்தபடியாக கரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நாப்ஸ் இருக்குது, கரண்ட் ரெட்டிங் சேஞ்ச் பண்ணக்கூடிய நாப்ஸ் இருக்குது. பொதுவாக எம்சிபிக்கும் எம்பிசிபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆம்ஸ் ரெட்டிங்காக யூஸ் பண்ண முடியும். பட் எம்பிசிபி வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் கரண்ட் ரெட்டிங்காக நம்ம மோட்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மோட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம், த்ரீ பேஸ் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அது வந்து நம்ம இது ஆன் பண்ணோம் அப்படின்னா மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஓகே. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் ரெட்டிங் நாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் வச்சுருக்கேன், ஃபைவ்ல இருக்க ஆம்ஸு, அந்த அந்த கரண்ட்டோட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ட்ரிப் ஆயிரும். ஸோ இப்போ நான் மேனுவலாக உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இதே மாதிரி ரியல் டைமாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ட்ரிப் ஆயிரும். ஸோ மேனுவலாக இன்னொரு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த டெஸ்ட் பொசிஷன் எதுக்கு அப்படின்னா, அந்த எம்பிசிபி கரெக்டாக ஒர்க் பண்ணதா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சதுக்காக தான் வந்து மேனுவல் டெஸ்ட் பொசிஷனு. ஓகேங்களா, மேனுவல் டெஸ்ட் பட்டன் இருக்குது. அடுத்தபடி அந்த அட்ஜஸ்டபிள் நாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது 4 to 6.3 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைவ் பொசிஷன், கரண்ட் ரெட்டிங் வந்து ஃபைவ்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கரண்ட் ரெட்டிங் மோட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த எம்பிசி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைவ் கரண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன், சாரி 5.5 6 இந்த மாதிரி நம்ம வேரியபிள் கரண்ட் ரெட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த எம்பிசிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எம்பிசிபியுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எம்பிசிபியை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ் ஷேர் த வீடியோ டு யுவர் லவ்ட் ஒன்ஸ். தேங்க்ஸ்.